2021 மே மாத ராசி பலன்கள். இந்த 2021 மே மாத ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அடுத்த மாதம் நமக்கு நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன் அறியப்படுகிறது. இந்த மாத ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். மிதுன ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான். மிதுன ராசிக்கு உண்டான நட்சத்திர அதிபதிகள் செவ்வாய், ராகு, குரு. அதாவது இந்த மிருகசீரிஷம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் செவ்வாய், ராகு, குரு. மிதுன ராசிக்கு உண்டான பாதகாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான். மிதுன ராசிக்கு உண்டான மாரகாதிபதி செவ்வாய், குரு. புத்தி சாதுரியமும் நிர்வாக திறமையும் சாதுரியமாக செயல்படும் ஆற்றலும் எதையும் சாதித்து கொள்ளும் சக்தியும் படைத்த மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் பிறரை உற்சாகப்படுத்தி அவர்கள் வெற்றி அடைவதற்கு வழிகாட்டுவதில் வல்லவராக இருப்பீர்கள். உங்களுடைய சிந்தனையும் மேலோங்கியதாகவே இருக்கும். உங்களுடைய செயல்களும் வெற்றிக்குரியதாகவே இருக்கும். அதாவது யான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெற வேண்டும் என்ற எண்ணக்கூடியவர்களாகவும் பொது நலனில் நாட்ட உடையவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. இதிலுமே நிரந்தரமான ஈடுபாடு என்பது உங்களிடம் இருக்கவே இருக்காது. உங்களை பற்றி மற்றவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிப்பு ஏற்பட்டு விட்டால் மற்றவர்கள் என்ன சொல்கிறான்றெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. அதில் முழுமையாக இறங்கி வெற்றி அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையும் பரிபூரணமான உங்களுடைய சிந்தனையும் உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக்கிவிடும். இந்த 2021 மே மாத ராசி பலனில் பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு எதுமையான பலனாக இருக்குங்கிறது பார்ப்போம். உங்களோட ராசிக்கு பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு 6 இடத்துல கேது இருக்கிறார். ஜாதகத்தில் 6 இடங்கிறது என்ன, நோய் ஸ்தானம், எதிரி ஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல கேது இருக்கிறார். 9 இடத்திலும் குரு சஞ்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மே மாதம் ரொம்ப ஒரு அனுகூலமான மாதம் என்றே கூறலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முற்பதியில் பார்த்தோன்னா 11 இடத்துல சூரியனும் சஞ்சாரம் செய்கிறார். 11 இடங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா லாபஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அனுகூலமான அமைப்பு. உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கனவு திட்டங்கள், உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நிறைவேற்றலாம். எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கிறது மிதுன ராசி நேயர்களுக்கு. அது மிதுன ராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, இல்லை மிதுன ராசி உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் ஒரு அதிகமான ஒரு யோகமைப்போடு இருக்கிறது. ஏதாவது உங்களுடைய கனவு திட்டங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது போட்டு ஒரு நமக்குன்னு ஒரு நேரம் வரட்டும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படியே தள்ளி வைத்த விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் மெனக்கட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கேது, குரு, சூரியன் 3 கிரகமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டுக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் எந்த விஷயத்தையும் அது வந்து நல்ல காரியங்கள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கனவு திட்டம்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லை சுப காரியங்கள் ஏதாவது பண்ணுறது இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் தொடங்கலாம். கடை திறப்பு விழா, இல்லை வந்து புதுமனை புகு விழா, அதாவது வீடு கட்டுறது, இதை வீடு கட்டுற விஷயத்தை தொடங்குறது, இல்லை அதை கட்டிய வீட்டை பராமரிக்கிறது, இடித்து விட்டு ஏதாவது பராமரிக்கிற போன்ற விஷயங்களை ஏதாவது நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகமைப்பு இருக்கிறது. அதுமாரி தொழில் தொடங்குறது, புதிய தொழில் அமைப்பு தொடங்குறது, இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதத்தில் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகமைப்பு இருக்கிறது. அதனால் காலம் தாழ்த்தாமல், அதாவது காற்று உள்ள போதே தூற்றிக்கோள் அப்படிங்கிற பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல யோகமைப்போடு இருக்கிறது. அது மட்டும் இல்லை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமைப்பு அதிகமாகவே இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில். அசையும் அசையா சொத்துக்கள், காரு, வண்டி, வாகனம், வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இது போன்ற ஆடம்பர பொருட்கள், சொத்துக்கள், ஏதாவது இடம் வாங்குறது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது அடுத்த கட்ட லெவலுக்கு மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் எதை பண்ணுறதால இந்த மாதத்தில் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. அது மட்டும் இல்லை சனி வந்து 8 இடத்துல இருக்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. சனி பகவான் வந்து 2020 பார்த்திங்கன்னா சனி பயிற்சி தொடங்குச்சு இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து அஷ்டம சனி யோகத்தை தந்திருக்கிறார், 8 இடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இந்த மாதத்தில் சில விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்டதை சாப்பிடாமல் கிடைக்கிதேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையும் சாப்பிடாமல் எது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பதார்த்தங்களை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மருந்து மாத்திரை, உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரத்த கொதிப்பு, சுகர் உள்ளவங்களுக்கு, ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு, இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா
உங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட உடல்நிலையில் வந்து கவனமாக இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது. வெயிலில் பார்த்தீங்கன்னா கோடை வெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கொளுத்தி எரியுது, வெயில் அலையிறத கொஞ்சம் பார்த்துக்கிறதுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வெயில்னால் சில உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகளும் சிறுநீர் பிரச்சனைகளும் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளும் மல சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் பார்த்து கவனமாக இந்த மாதத்தில் கவனமாக இருந்துங்க. வேலைன்னு எப்பொழுதும் வேலையும் இல்லாமல் உங்களுடைய உடல்நலத்தையும் பார்த்துங்க. நம்மளை நம்பி நம்மளுடைய மனைவி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, கணவர் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கிறத பொறுப்புணர்வரோட செயல்பட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் சொல்லிவிட்டேன், மிகப்பெரிய ஒரு அனுகூலமான அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுடைய பொருளாதார மேம்பாடுகள் எல்லாமே உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளாக இந்த மாதத்தில் நிறையவே நடந்து உங்களை திக்குமுக்காட விஷயமெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அந்நியம் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் சிறு ஒற்றுமை குறைகள் ஏற்பட்டாலும் ஒரு கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் அது ஒரு சின்ன இல்லை விளையாட்டுத்தனமான ஒரு சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் மன நிம்மதி இருக்கும். குடும்பத்திலேருந்து சண்டையும் மிகப்பெரிய ஒரு சண்டை வராமல் சின்ன சின்ன சில சண்டைகள் ஒரு முகம் கொடுத்து பேசிக்காமல் ஒரு பொசுக்குன்னு இப்படி திருப்பிட்டு போகிற விஷயம்லாம் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு ஆகாது. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் மன நிம்மதி குடும்பத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனைவியை தாஜாஸ் பண்ணுறதும் கணவரை தாஜாஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் மிகப்பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கலில் நீ கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது கடனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஒரு தொகையெல்லாம் கடனாக வாங்காமல் வட்டி கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்மளுடைய வருமானம் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கடனை வாங்கலாமா அப்படின்னு யோசித்து கொஞ்சம் முன்னறிவிப்போடு கொஞ்சம் யோசித்து இந்த கடனை வாங்குறீங்களா, அதாவது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பெரிய முதலீடுகளை வந்து வாங்காமலையும் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிந்தித்து செயல்படுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்துகள் போட்டிகள் குறையும். வியாபாரம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த போட்டியாளர்கள் சக போட்டியாளர்களாக இருந்தால் அவங்களுடைய போட்டியாளர்களாக அந்த எதிர்ப்புங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் சார்ந்த விஷயத்திலையும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் புதிய வாய்ப்புகளாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கனவோடு இருந்த விஷயமெல்லாம் உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கும் எந்த வியாபாரம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். காய்கறி கடை வியாபாரம், பாத்திர கடை வியாபாரம், துணிக்கடை வியாபாரம், எந்த வியாபாரம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய சொந்த தொழில் எந்த தொழிலை வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கூட்டாளிகளை அனுசரித்து நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டாளிகள் இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட்டாளிகள் நட்பு வட்டாரமாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் தொடங்கியிருப்பீங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் முரண்பாடாக இல்லாமல் கொஞ்சம் கருத்து மோதல் இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து என்ன சொன்னாலும் காதில் வாங்கிட்டு மனசில் முழு அளவில் வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசி உங்களை கூட்டாளியை வந்து சரிசமமாக வச்சுக்க பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுமாரி நட்பு வட்டாரத்துலேயும் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து கவனமாக இருந்துங்க. வேலை சார்ந்த விஷயத்தில் இந்த பார்ட்னர்ஷிப்போடு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்கள்ட்டும் சரி இல்லை உறவுக்காரங்களில் யாராவது உங்களுடைய உறவுக்காரங்களில் மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா பையங்க இதேமாதிரி ஆட்கள் இருக்கவங்கள்ட்ட ஏதாவது தொழில் தொடங்கி எதை கூட்டணும் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்டே கொஞ்சம் கருத்து மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. எதுக்கு இந்த மே மாத ராசி பலனை இந்த ஏப்ரல் மாதத்தின்னு நாங்கள் சொல்கிறோம்னா இதை நீங்கள் இப்போவே கேட்டுட்டு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுங்கிறதுக்கு தான். அதான் போன மாதமே இப்போ நம்மளுக்கு சொன்னாங்க, இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பு தொழில் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்னாங்க, அதுமாரி தான் நடக்க போகுது அப்படி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோட ஒவ்வொரு அடியும் தொழில் சார்ந்த விஷயத்துலையும் வியாபாரம் சார்ந்த விஷயத்துலையும் இந்த பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறீங்களே அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெஷராக. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் படித்து முடிச்சிருப்பாங்க. படித்து முடித்ததுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனத்தில் ரிசியூம் லெட்டர் செய்து கொடுத்து பதிவு பண்ணி வச்சுருந்துருக்கலாம், எதை எழுதி போட்டிருக்கலாம், தினசரி ஏதாவது ப்ரௌசிங் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நெட்டில் வந்து ஏதாவது நம்மளுடைய வேலைக்கு நமக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புலாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடகா டெல்லி மும்பை சென்னை
கல்கத்தா போன்ற பெரிய நகரங்களில் பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைத்து அங்கேயே போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மிதுன ராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இன்னும் ஒரு அரிதுன்னு ஒரு அரிதான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, படிப்புக்கு சம்மந்தல்லாத வேலையும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. என்னடாது படிப்புக்கு சம்மந்தல்லாத வேலை கிடைக்குதுன்னு சொல்லி அந்த வேலையை நிராகரிக்காமல் வீட்டில் இருந்தால் நாலு காசு யார் தருவா அப்படிங்கிற ரீதியில் அந்த வேலைக்கு போய் பாருங்கள். அங்கே போனதுக்கு பிறகு, அங்கே சென்றதுக்கு பிறகு அங்கிருந்து உங்களை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து உங்களை வேறு இடத்துக்கு எங்கேயாவது ஒரு வேலையில் நீங்கள் நினச்ச வேலையிலேயே உங்களை அமர வைக்கக்கூடிய யோகமைப்பும் சில பேருக்கு ஏற்படலாம். அதனால் எந்த வேலை கிடைத்தாலும் நிராகரிக்காமல் அந்த வேலையில் போய் பாருங்கள். என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா, இந்த மாதம்னா அடுத்த மாதம் அடுத்த மாதங்கிறதுல ஏதாவது ரூபத்தில் கிரகங்கள் ஏதாவது மாற்றங்களை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அது அரசு துறையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இவங்களை வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளாக பாராட்டப்பட்டு, அதாவது முன்னாடி ஏதோ ஒரு வேலை நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அந்த வேலையின் பிரதிபலன் போய் எடுபட்டு இப்போது அது வந்து உங்களை வந்து பேரும் புகழும் அடைஞ்சு உங்களை எல்லாருமே கூப்பிட்டு வச்சு எல்லாருமே கொண்டாடக்கூடிய வாய்ப்பு, பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலத்தில் நடக்கும். படித்து முடித்து விட்ட உயர்கல்வி அந்த பள்ளி மாணவர்கள், அதாவது லெவன்த்துலேருந்து டுவெல்த்து போகிறவங்க, டுவெல்த்துலேருந்து இனிமேல் பார்த்திங்கன்னா கல்லூரிக்கு போகிறவங்களாம் அவங்களுடைய மதிப்பெனுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் இந்த காலேஜில் நம்மளுக்கு இடம் கிடச்சா பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, அப்பா அம்மாட்ட சொல்லி வச்சுருந்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களுடைய மதிப்பெனுக்கு தகுந்த மாதிரி அவங்க நினைத்த கல்லூரியிலே சில பேருக்கு இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கணவன் மனைவி ஒரு ரொம்ப ஒரு அந்யோன்யமாக ஆரம்பத்தில் ஒரு ஒன்றாந்தேதியிலேருந்து, அதாவது மே 1ஆம் தேதியிலேருந்து மே 13ஆம் தேதி வரைக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சண்டை சச்சரவோடு இருந்தாலும் மே 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, இன்னொரு குழந்தை பாக்கியத்தை காணுமே, வயிற்றில் ஒரு புழு பூச்சியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட திட்டு வாங்கி கொண்டு இருந்த மருமகளுக்கெல்லாம், அதேமாதிரி ஆண்களுக்கும் மிதுன ராசி உள்ள ஆண்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு குழந்தை பாக்கியத்தை காணுமே, வேலை பார்க்குற இடத்துல சக நண்பர்கள்லாம் கேட்டிருப்பாங்க, என்னப்பா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, ஏதாவது வீட்டில் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுருந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி விரைவில் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் குவா குவா சத்தம், அதாவது குழந்தை பாக்கியங்கிற செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ரொம்ப அற்புதமாகவே இருக்குது இந்த மிதுன ராசிக்கு இந்த மே மாதம். ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் மிதுன ராசி நேர்கள் மே மாதத்தில் முருக வழிபாடும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடும், துர்க்கைமன் வழிபாடு, ராகு காலத்தில் போய் துர்க்கைமன் எலுமிச்சை பழத்தில் என் நல்லெண்ண தீபத்தை ஏற்றி துர்க்கைமனை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் மிதுன ராசிக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மிருகசீரிசம், திருவாதுரை, புனர்பூசம், இந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய சந்திராஷ்ட காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அந்த சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகள், அதாவது கோழி அடித்து சாப்பிடுதல், கெடா வெட்டி சாப்பிடுதல், மீன் உயிர் மீனை வாங்கி அடித்து சாப்பிடுதல், அதாவது முடிந்த வரைக்கும் சந்திராஷ்ட காலங்களில் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அசைவ உணவுகளை சந்திராஷ்ட காலங்களில் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து எதிர்மறையான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முடிந்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மொத்தத்தில் இந்த 2021 மே மாதம் மிதுன ராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க, இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம், நான் வரேன்.